இதில் வந்து எங்களுக்கு ஏற்படக்கூடிய கனவுகள் வந்து ஏன் ஏற்படுது என்பது தொடர்பாகவும் கனவுகள் பற்றிய பல உங்களோட விருப்பத்துக்குரிய தகவல்கள் பற்றியும் அறிஞ்சு கொள்ள இருக்கிறோம். தூங்கும் போது நாங்கள் நித்திரகுள்ளேக்கு கனவு வாரது வந்து பலரும் அனுபவிக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி. உளவியலாளர்கள் மற்ற விஞ்ஞானிகளின் கருத்துப்படி ஒவ்வொருவரும் தினமும் கிட்டத்தட்ட 2 to 3 தடவைகள் கூட கனவுகள் காணினமா. இப்படி கனவுகள் காணும்போது சில ஆட்கள் மாத்திரம் அந்த கனவை ஞாபகத்தில் வச்சிருக்கணும், சில பேர் வந்து மறந்து போயினும். இந்த கனவுகள் வந்து வேறுபட்ட கனவுகளாக இருக்கும். சில கனவுகள் வந்து சந்தோஷமாக இருக்கும், சில கனவுகள் வந்து சோகமாக இருக்கும், சில கனவுகள் பயங்கரமாக இருக்கும், சில கனவுகள் வந்து ஆச்சரியத்துக்கு அதாவது நடைமுறைக்கு சாத்தியமில்லாதது கூட நாங்கள் கனவில் காணுவோம். உளவியலாளர்கள் இந்த கருத்துப்படி நாங்கள் காணுகிற கனவுகளின் தன்மை கனவு காண்கிற அந்த நபரினுடைய மனநிலை, விருப்பு வெறுப்புகள், தேவைகள், எதிர்பார்ப்புகள் போன்றவற்றை பொறுத்து அமைவதாக குறிப்பிட்டுள்ளனர். வாழ்க்கையில் நடைமுறையில் அனுபவிக்க இயலாத ஆசைகளை வந்து கனவுகள் மூலமாக அவர் தணிச்சு கொள்வதாக ஆய்வுகள் சொல்லுது. தனது நிறைவேறாத ஆசைகளை மனிதன் கனவு மூலம் நிறைவேற்றி கொள்கிறார். ஒரு பிரச்சனையை பற்றி இது தவிர ஒரு பிரச்சனையை பற்றி தொடர்ந்து சிந்திக்கக்கூடிய ஒருத்தன் வந்து அந்த பிரச்சனைகளுக்கான தீர்வை தான் பெறுகின்ற கனவில் வந்து பெற்றுக்கொள்ளக்கூடும். இதுபோல தான் கெக்குலே என்று சொல்லப்படுகின்ற ரசாயனவியல் அறிஞர் வந்து பென்சின் என்ற ரசாயன பொருள் அதாவது அந்த அதனுடைய மூலக்கூற்று அமைப்பு வந்து எப்படி இருக்கும் என்றதை பல நாட்கள் சிந்திச்சார். அப்படி இருக்க ஒரு நாள் வந்து அவர் நித்திரகுள்ளேக்கு ஒரு கனவு கண்டார். அந்த கனவில் ஒரு பாம்பு வந்து தன்னுடைய உடலை அருகோண வடிவம் இருக்குதானே அந்த அருகோண வடிவத்தில் மடக்கி தன்னுடைய வாலை வந்து அந்த பாம்பினுடைய வாயால் கடிப்பதை கண்டார். நித்திரையிலிருந்து எழும்பி கெக்குலே வந்து பென்சின் என்ற அந்த ரசாயன கட்டமைப்பினுடைய அமைப்பு தான் தன்னுடைய கனவில் அருகோண தோற்றத்தில் அமைஞ்சிருக்கிறத கண்டு தெளிவடைஞ்சு. இப்படி கனவுகள் வந்து பல பேருக்கு வந்து ஒரு வாய்ப்பாக இருக்குது. இப்போ நாங்கள் விஷயம் குறித்து நல்லா சிந்திச்சு போட்டு அதே நினைப்போடு படுக்கிறீங்கன்னு வச்சா உங்களுக்கு கட்டாயம் விடிய எழும்பேக்கு அதுக்கு பற்றிய ஒரு தீர்வு வந்து கிடைச்சிருக்கும். இது தவிர வாழ்க்கையில் ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்பட்டால் கூட அந்த பிரச்சனையை வந்து நீங்கள் சிந்திச்சு போட்டு அப்போ நீங்கள் படுத்தீங்கன்னு சொன்னால் ஒரு தீர்வு வேணும் என்று சொல்லிக்கொண்டு ஒரு அதை கடுமையாக சிந்திச்சுட்டு நீங்கள் படுத்தீங்கன்னு சொன்னால் சில வேளைகளில் விடியப்புறம் எழும்பேக்கு அதுக்கான தீர்வுகள் வந்து கிடைக்கக்கூடும். அப்படிப்பட்ட நிகழ்வுகள் கூட இந்த கனவு வழியாக சாத்தியப்படுது. கனவுகள் என்றது வந்து வெறும் கற்பனை என்று மாத்திரம் நாங்கள் சொல்லலாது. மூளையின்ற பல்வேறு பாகங்களையும் மின் கம்பிகளால் இணைத்து ஒருவன் நித்திரகுள்ளேக்க அவன் மூளையில் இருக்கக்கூடிய பல பகுதிகளின் இயக்கத்தை வந்து மின் வரைபடம் எடுத்தார்கள். அந்த மின் வரைபடம் எடுக்கப்பட்டதில் மனிதன் கனவு காணுகின்ற நேரம் இருக்குத்தானே அவனது மூளையின்ற மின் இயக்கம் வந்து வேகமாக செயல்படுதான். இதுபோன்றுதான் கனவு காணும் போது கனவு காணும் மனிதன்ட கண்ணின்ற இயக்கமும் வேகமாக செயல்படக்கூடியதாக இருக்கான்.